சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுச்சீங்களா வணக்கம் ஐயா வணக்கம்மா உங்களுடைய பேர் ஐயா சிவகுமார்ங்கம்மா சரிங்க நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா திருப்பூர்ல இருந்து வரேன்மா சுல்தான்பேட்டை மங்களம் சுல்தான்பேட்டை சரிங்க நீங்க எவ்வளவு ஆண்டு காலமா வந்துட்டீங்க ஐயா வரப்பட்டீங்க 8 வருஷமா வந்துட்டேங்கம்மா சரி முதல்ல முதல்ல உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க திருப்பூர்ல இருந்து உங்களுக்கு ஜீவன் சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாங்கம்மா முதல்ல முதல்லம்மா நான் கூட்டு வரனால இங்க வந்தம்மா வந்தேனே நரராஜய்யாவை என்ன பார்த்தம்மா நரராஜய்யா பார்த்துட்டு சைவமா அசைவமானு கேட்டாருங்கம்மா நான் உங்களுக்கு பிரியமா நான் சொன்னம்மா இதான் சாப்பிடுங்க சைவம் சாப்பிடுவான் தனியாக நம்மளுக்கு செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னம்மா தனியாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு அசைவம்னு அப்போ வந்து உங்களை நரராஜய்யா அவங்க சொன்னாருங்கம்மா இனிமேல் கையில் உங்க தொட்டுறாதீங்கன்னாருமா அதுலேருந்து மொட்டும் கூட சாப்பிட்றது இல்லைங்கம்மா இன்ன கண்டிப்பாக முடிஞ்சதும்மா ஐயாவுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சிருச்சும்மா அப்போவே ஐயா ஆசீர்வாதம் பண்ணாங்கம்மா எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குமா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேம்மா இங்கே வர்ற போதுமா பல லட்சம் கடங்கள் இங்கே வர்ற போதுமா வீடெல்லாம் விற்று என்ன பணம் ஆகிட்டுமா அட்வான்ஸு அதாவது சொல்ல முடியாத கடனில் இங்கே இங்கே வர போதுமா இன்றைக்கி ஐயாவுடைய இது திருவடி பட்டினத்தில் இருந்தம்மா அசைவத்தை சாப்பிட்றது இல்லைங்க அதை விட்டு ஐயாவை வந்து பூஜை செய்ய 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 வந்து இன்றைக்கி வந்து எல்லா கடனும் பொடி பொடி ஆயிடுச்சும்மா இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த கடன் இல்லாத வாழ்க்கை ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்குறேம்மா நிம்மதியான வாழ்க்கை ஆடம்பரம் கிடையாது நிம்மதியான வாழ்க்கையாம்மா வாழ்ந்துட்டுருக்குறேன் குழந்தையெல்லாம் நல்லா உனக்கு படிக்க வைக்கிறேம்மா எல்லாம் நல்லா இருக்கிறேம்மா இல்லைம்மா அந்தளவுக்கு தெரியும் இங்கே வரபோது நான் வரபோதுமா உனக்கு பைத்தியகாரனாட்டம் நான் வந்தம்மா எந்த ஒரு சுயநலமே எனக்கு இல்லையம்மா இங்கே வரபோது அந்தளவுக்கு கடன் பிரச்சனை குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்ததும்மா அதெல்லாம் சுத்தமாகவே முடியலீங்கம்மா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறம்மா ரொம்ப நல்லா இருக்கிறம்மா வணக்கங்கம்மா எல்லாருமே வந்து ஐயா வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணுங்க இந்த திருப்படியை வந்து இந்த டெய்லி உங்களுக்கு அந்த பூஜை செய்யுங்க பூஜை செய்ய செய்ய சத்தியமான அந்த உண்மை வந்து நீங்கள் அந்த கடன் இல்லாமல் நீங்கள் வாழலாம் ஆடம்பரம் இல்லாத நீங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழலாம் இது வந்து சத்தியமான அந்த உண்மைங்க இது ஐயா வந்து இந்த திருப்படியை நீங்கள் அதை பூஜிக்க பூஜிக்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தருவாருங்க ஐயா தருவாருங்க நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலையே நீங்கள் பட வேண்டாங்க இதுதாங்கம்மா அது உண்மையான செயலுங்கம்மா சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அந்த உண்மையான உங்களுக்கு தெய்வம் உங்களுக்கு வழிபாடுங்கம்மா இதான் காலையும் மாலையுமா மனமுருகி நான் வேண்டுங்கம்மா மனைவியின் குழந்தைகள் அனைவருமே அம்மா இப்போ வந்து நாங்கள் ஐயா சன்னிதானத்துக்கு வந்துட்டோம்னாவே ஞானிகளை பூஜிக்க பூஜிக்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும்மா அதாவது வந்து நம்ம தான தர்மம் செய்யணும் தான தர்மம் செய்யணுங்கிற அந்த மனப்பக்குவம் எங்கே போனாலும் ஒரு பசியோடு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்குன்னு காட்டுவாங்கம்மா ஐயா நம்மளே போய் மனமுறையின்னு செய்ய செய்ய அவ்வளோ ஒரு நல்லா அதாவதும்மா மனிதனுக்கு அந்த உள்ளதுலேயே மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா அடுத்தவங்க பசி ஆட்டுறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷமே கிடையாதும்மா ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் உங்களோட அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்கம்மா